மறுப்பே தெரிவிக்காம உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்க இன்னைக்கு கொடுக்க போற கௌரவத்தை வாங்கிக்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட யோசிக்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம கண்டிப்பா நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிகவும் இன்முகத்தோடு இங்க வந்து அமர்ந்திருக்கும் திரு வைஜி மகேந்திரா அவர்களை வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகிறோம். எனக்கு வார்த்தைகளை வரமாட்டேங்குது, ஏன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மறு பேச்சே பேசாம ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னது மாதிரி நாங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சு அப்ரோச் பண்றோமோ அவங்க எல்லாருமே ரிசிலர் அப்படின்றதுதான் அது ஒரு பெருமையான சமாச்சாரம். அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. சோ இது இதுக்கப்புறம் நிறைய நான் பேச விரும்பல. அதாவது இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு சொன்ன போது அவங்க ரிசிலர் தெரியவே தெரியாது. போய் நாங்க இன்ஃபார்ம் பண்ணும் போதுதான், ஓ அப்படியா, நாங்க வெரி எக்ஸைட்டட் வைஜி சார், நாங்க போய் இன்வைட் பண்ணும் போது இமீடியட்டா கூப்பிட்டு இது மட்டும் நாங்க பஸ்ல கண்டிப்பா வந்துருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் ஒரு நாடகத்தை முடிச்சுட்டு இமீடியட்டா இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்காரு. வெல்கம் சார், வெல்கம், தேங்க்யூ. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, வைஜி சார் வந்து ஒரு பன்முக கலைஞர் அப்படின்றது டவுட்டே கிடையாது. நான் இன்னைக்கு அவரோட பயோகிராஃபி எடுத்து படிச்சப்போ என்ன இது நம்ம எப்படி இவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியுமா முடியாதான்ற அளவுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு, அதாவது அவர் நாடகத்தை நடிப்பார் நான் சொன்னேன்னா நான் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா வெளியே வந்தவங்க அடிப்பீங்க எல்லாரும், நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு டைரக்டர், அதுவும் 1985 சார், 85லயே கதை, 87லயே கதை கதையாம் காரணம்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் திலகம் கூட ஒரு அருமையான படத்தில் நடிச்ச நாடக திலகம் அவர். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கலைமாமணி மற்றும் கலைவாணர் விருதுகள் வாங்கியவர். சோ அதை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்ல சொல்ல நீட்டுக்கிட்டே போகும். அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாம அவரோட அவர் பத்தி இந்த ப்ரோக்ராம் பத்தி அவர் வரும்போதே ஒரு நல்ல டூயட் சாங் இருந்தது. சோ ஒரு சில வார்த்தைகள் அவர் எங்ககிட்ட பேசணும்னு அன்போட அவர் மேடைக்கு அழைக்கிறோம். ஆமா, இந்தியன் விசுவல் அசோசியேஷன் உறவுக்கு கை கொடுத்து வந்திருக்காங்க. ஒத்துழைக்கலாம்
அது புராண சாகித்யம் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார், நீ மட்டும் இல்லையா, இந்த பேமஸ் டியோ லக்ஷ்மிகாந்த் பேர் இல்ல, அதுல லக்ஷ்மிகாந்த் டியூன சொல்லிக் கொடுக்கறதே விசில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது பாலு சார் கூட எங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது என்ன அர்த்தம், சண்டைகள் செய்யாது அசோசியேஷன் வேற எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டு இந்த சாங் எல்லாம் அசது போயிட்டேன். நாளை எப்போ வந்தாலும் பண்ணது புல் சாங் அவங்க எஸ்பி சைலஜா சொன்ன மாதிரி ஒருத்தர் ஸ்ருதி சுத்தமா, அகைன் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த காலத்துல ஸ்ருதி சுத்தமா பண்றாங்கன்னா ஒரு Congrats to all of you, and I'll be very happy to become part of this association. Probably some other time I will also do some programs with you. And I am seriously for the basic again, I want to do a cut a disc in my whistle as a tribute to my childhood heroes Vishwanathan Ramamurthy. எங்களுக்கு சுதி சுத்தமா இருந்தா தான் விசில் பண்ண முடியும். பாட்டு பாடும்போது கொஞ்சம் சுதி பெசுகளா கூட கொஞ்சம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட இருக்கிறது. விசில்ல மட்டும் லைக் வயலின் கொஞ்சம் அந்த சுதி பெசுகிட்டு கேட்க செய்யாது. இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸா தான் இருக்கிறோம். அசோசியேஷன் ரசிகர்களும் நீங்க எல்லாருமே நல்ல பாட்டு தான் ரசிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நாட்டுல இந்த விசில் மூலமா நீங்க என்ன வளர்க்கணும் நாட்டுலன்னா கலை வெறிய கிடையாது. கலைவெறி கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த அசோசியேஷன் ஒரு ஆன்ட்ரி மெம்பர் ஆக போறாங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஐ அக்செப்ட் தட் மெம்பர்ஷிப். தேங்க்ஸ் சார். வந்து ஒரு அருமையான விசில மியூசிஷியன் சொல்லியிருக்காரு, அவர் நமக்காக ஒரு விசில் சாங் பண்ணோம்னா நீங்களா முடியுங்களா?
அந்த செடியூர் இருக்கிறதுனால ரொம்ப அரைக்கி வச்ச மாதிரி சொன்னார், ஆரம்பிச்சார். அதாவது அந்த டிராமாவையும் முடிச்சுட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு விசில் மேல இருக்கிற ஆர்வம் அது ஒண்ணுதான் அப்படின்றத தவிர வேற எந்த விஷயமும் இருக்க முடியாது. அருண்குமார் அவர்களை அருண்குமார் அவர்களை வைஜி மகேந்திரா சார் அவர்களுக்கு சைலேஷா மேடம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அது வந்து இங்க ஒரு பாட்டு இல்ல, அஞ்சு பாட்டு கூட நம்மளுக்காக பண்றதுக்கு தயார் இருக்காரு. ஆனா கொஞ்சம் தவிர்க்க முடியாத வேலைகள் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு வந்து நாங்கள் கொடுக்க நினைத்த கௌரவத்தை ஸ்ரீமதி சைலேஷா மேடம் மூலமாக கொடுக்கறதுல மிகவும் பெருமை அடைகிறோம். நாங்க எதிர்பார்த்ததோட எல்லா விஷயமும் சிறப்பா அமைஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஆடியன்ஸோட சப்போர்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க இங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க சப்போர்ட் வரைக்கும் எல்லாம் வெரி லக்கி, வெரி 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 லக்கி. நீங்க சொன்ன எத்தனை வெறி வேணும் வெறி குடிச்சு அடையாளம் தலை வெறி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ.